நம்ம படத்தோட ஹீரோயின். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நாள் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டி என்ன பார்த்தீங்கன்னா தண்ணி பார்ட்டி இல்லை, ஒரு பேய்களை இது வர வைக்கிற பார்ட்டி. அந்த பேய்களை எப்படி வர வைக்கிறதுனா, இங்கே இருக்கிற இந்த பொம்மை கை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொம்மை கையில் ஒருத்தருங்க கை கொடுத்து அந்த பேயை வர சொன்னால் நிச்சயம் அந்த பேய் வரும். அதாவது எப்படின்னா, அந்த கையை கொடுத்து டாக் டு மீ அப்படின்னு சொன்னாக்கா அந்த பேய்ங்க பார்த்தி நிச்சயம் வரும். ஒவ்வொரு தாட்டி கை கொடுக்கும்போது ஒவ்வொரு பேய் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை கிட்ட கை கொடுத்து ஒன்றில் ரெண்டு பேய் வருது. அப்படி அந்த பேய்ங்கிட்டலாம் இவன் பேசி சமாளிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா ரொம்ப பயந்து பாதிக்கப்படுறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதோட நீங்கள் நிறுத்திக்கலாம், நம்ம இன்னொரு நாளைக்கு இது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஹீரோயினோட இன்னொரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்படி ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே மாற்றி 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 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கை கொடுத்து நிறைய பேர் இங்கே மாற்றி மாற்றி வருது. இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாயாகவும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க, அதோட பின்விளைக்கு தெரியாமல். அப்படி ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயினோட அம்மா ஒருத்துக்காக இறந்து போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு குரூப் இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட தங்கச்சி வீட்லேயும் அக்கா வீட்லேயும் அது கசின் இருக்காங்களா அந்த மாதிரி தங்கி இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினுடைய தம்பி ஒருத்தன் வரான், அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேயை கூப்பிட்றான். அப்போ கூப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய இறந்துருக்காங்களே அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்தோடனே அப்போ தான் நமக்கு ஹீரோயின் தெரியும் நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த பொண்ணும் அந்த அம்மாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா இந்த பையனை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொல்லும்போது இல்லை கொல்லாதீங்க, அந்த பேயாக இருக்கிறவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அதை கேட்கறதுல அந்த பையனை பார்த்தீங்கன்னா கொல்ல முயற்சி பண்ணுறாங்க. இதனால் அங்கே இருக்கவங்க எல்லாருமே பயந்து எப்படியோ அந்த பையனை காப்பாற்றணுன்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியாமல் அந்த பையனுக்கு ஏகப்பட்ட காயம் ஆகிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேயை கூப்பிட்டதுனால அந்த பேய் பார்த்தீங்கன்னா நிஜமாவே நம்ம ஹீரோயின் வருது. அதாவது எப்படின்னா, நம்ம ஹீரோயினு ஒரு கற்பனையிலேயே அவங்க அம்மா வரதான் கற்பனை பண்ணிக்கிறாங்க. அதனால் அவள் வாழ்க்கையே தொலைக்கிறாள். கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இவளே கொள்றதுக்காக ட்ரை பண்ணுறா. அதனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினு அந்த பேய்கிட்டருந்து தப்பிக்க முடியாமல் அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்ததுனால அங்கே இருக்கிற அந்த பேய் வந்து இந்த பையனை போய் கொண்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினையும் அவளை கூட்டிகிட்டு போய் கொல்ல ட்ரை பண்ணுறா. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினே செத்துடுறா. ஏன்னா இந்த பேய் இருந்ததுனால இவங்களோட முடிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் அந்த பேயாலேயே அந்த கையாலே இறந்துட்டு போயிருக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா செத்து போனதுக்கப்புறம் அவளே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க கை கொடுக்குறதுனால ஆவியாக வரா. ஆனால் நிச்சயம் பாருங்கள், இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப